காஞ்சி மகாஸ்வாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 4 பகுதி 155. கம்யூனிஸ்ட் நாடுகளில் மத உணர்ச்சி என்பதற்கே ஹானி செய்யும் கம்யூனிஸ்ட் நாடுகளிலும் இப்படியேதான் பார்க்கிறோம். சமய சம்பந்தமே பிரஜைகளுக்கு கூடாது என்று வைத்து கொண்டிருக்கிற கம்யூனிச நாடுகளான ரஷ்யாவிலும் சைனாவிலும் குற்றங்கள் குறைவாக இருக்கின்றன. கம்யூனிசத்தை ஆஸ்திகர்களான நாம் ஒப்புக்கொள்வதற்கில்லைதான். அதற்காக கம்யூனிச அரசாங்கங்கள் செய்யும் கெடுபிடி கண்டிப்பில் அவற்றின் பொதுமக்கள் அதிகமாக குற்றங்களும் மனம் போனபடி பண்ணும் அநேக ஒழுங்கீனங்களும் செய்யாமல் இருப்பதை ஒப்புக்கொள்ளாமல் இருப்பதற்கில்லை. சமய கட்டுப்பாட்டிலிருந்து அவிழ்த்து உங்கள் எல்லாரையும் சமமாக காம்ரேடுகளாக ஆக்குகிறோம் என்று சொல்லித்தான் கம்யூனிச ஆட்சியை கொண்டு வந்தார்கள். ஆனால் அப்போதே அந்த கட்டுப்பாடு போய்விட்டால் ஜனங்களை ஒழுங்கில் வைத்திருக்க முடியாது என்பதையும் தெரிந்து கொண்டு அதைவிட கடுமையான இராஜாங்க கட்டுப்பாட்டில் மக்களை கட்டி போட்டு விட்டார்கள். ஆனாலும் இப்படி மனுஷனுக்கும் மனுஷன் போட்ட சட்டத்துக்கும் அவன் கொடுக்கும் தண்டனைக்கும் பயந்தே ஒரு சமூகம் கூடிய மட்டும் ஒழுங்காய் இருக்கிறதென்றால் அது பெருமை இல்லை. ஈசனுக்கு ஈசன் சட்டத்துக்கு பயந்து ஒழுங்காய் இருப்பதுதான் அழகு. அதைவிடவும் அழகு பெருமை எல்லாம் அவனிடம் பிரியத்தாலேயே நம் மனஸ் தன்னால் பிரியப்பட்டு அவனுடைய ஸ்வரூபமான தர்மத்தின் வழியிலிருந்து கொஞ்சம் கூட விலகாமல் ஒட்டி கொண்டிருப்பதுதான். ஆனாலும் அந்த அளவுக்கு எல்லோரும் வரமாட்டார்கள் என்பதால் தெய்வத்தால் அவன் போட்ட சாஸ்திர சட்டத்தால் இளம் தலைமுறையை கட்டுப்படுத்தி இந்த சட்டத்தை அமல்படுத்தும் போலீஸ்காரர்களாக கெடுபிடியோடு அருளும் நிரம்பிய போலீஸ்காரர்களாக குருமார்கள் வித்யாசாலைகள் நடத்தினார்கள். பசங்களை நல்வழியில் கொண்டு வந்தார்கள். இப்படி செய்து கல்வி என்பது கெடுதலில் தூண்டிவிடாமல் சத்குண அபிவிருத்திக்கு உதவுவதே என்று காட்டினார்கள். சமயத்தையே வாழ்க்கை மையமாக கொண்டுள்ள நம் தேசத்திலும் சமய விரோதிகளான கம்யூனிஸ்டுகளைப் போலவே குடியரசு சர்க்கார் மத சார்பில்லாத கல்விதான் தருவது என்று வைத்து கொண்டிருப்பது நம்முடைய மகத்தான துரதிருஷ்டமாய் இருக்கிறது. கம்யூனிஸ்ட் நாடுகளில் உள்ள இராஜாங்க கண்டிப்பும் இல்லாமல் எல்லாரையும் அவிழ்த்துவிட்டு இப்படி செய்திருப்பது வருத்தம்தான் படணும்.